இப்போ சூப்பர் சூப்பர் பைக் செக்மெண்ட் பார்க்க போறோம் இதுல ஜனவரி மந்த் டூ தௌசண்ட் நைன்டீன்ல காவசாகி அவங்களோட பைக்ஸுக்கு வந்து என்ன பிரைஸ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அதோட இன்ஜின் இன்ஜின் சிசி என்ன பவர் என்ன டார்க் என்ன அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நெஞ்சா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தாறு சிசி இன்ஜின் ரெண்டு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இந்த முப்பத்தொம்பது பிஹெச்இ பவரை வெளிப்படுத்துது ரெண்டு புள்ளி ஏழு கிலோகிராம் டார்க் கொடுக்குது ஆறு கியர் கொடுத்துருக்காங்க நூற்றி எழுவத்தி கிலோ வெயிட் இருக்குது இந்த நிஞ்சா த்ரீ ஹண்ட்ரட் இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக் இருக்குது டிசிஎஸ் அதாவது டிராக்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்சிஸ் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தோராயிரம் ரூபாய்க்கு செல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தாறு சிசி இன்ஜின் ரெண்டு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க நாற்பது பிஹெச்பி பவரை வெளிப்படுத்துது ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு கிலோகிராம் டார்க்கை கொடுக்குது ஆறு கியர் கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி நாலு கிலோ வெயிட் இருக்குது இந்த வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பிரேக் இருக்குது டாக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடையாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது காவசாகி நிஞ்சா சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த வண்டி ஆறு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது சிசி இன்ஜின் ரெண்டு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஏழு பிஎஸ்பி பவரை கொடுத்துருக்காங்க ஆறு புள்ளி ஆறு கிலோகிராம் டாக்கை கொடுத்துரு கிடைக்குது ஆறு கியர் கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோ இடம் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது டிசிஎஸ் கிடையாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேவசாகி வெப்சிஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி இது ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிது ஆறுநூத்தி நாற்பத்தி ஒம்பது சிசி இன்ஜின் ரெண்டு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க அறுபத்தொம்போது பிஹெச்பி பவரை வெளிப்படுத்துது ஆறு புள்ளி அஞ்சு கிலோகிராம் டார்க் கிடைக்கிது ஆறு கியர் கொடுத்துருக்காங்க இரநூத்தி பதினாறு வெயிட் கிலோ வெயிட் இருக்குது இந்த வெர்சி சிக்ஸ் ஃபிஃப்டி இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இருக்குது டிசிஎஸ் கிடையாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இசட் நைன் ஹண்ட்ரட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சிசி இன்ஜின் நாலு சிலிண்டரை கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சி பிஹெச்பி பவரை வெளிப்படுத்துது ஒம்பது புள்ளி எட்டு ஆறு கிலோகிராம் டாக் கிடைக்குது ஆறு கியர் கொடுத்துருக்காங்க இரநூத்தெட்டு கிலோ வெயிட் இருக்குது ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க டிசிஎஸ் கிடையாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிஞ்சா தௌசண்ட் இந்த மாடல் அதாவது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இசட் தௌசண்ட் அந்த அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி நாற்பத்தி மூணு சிசி கொடுத்துருக்காங்க இன்ஜின்க்கு நாலு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிஹெசி பவர் கிடைக்குது பதினொன்று புள்ளி ஒன்று கிலோகிராம் டார்க் கிடைக்குது அடுத்து ஆறு கியரை கொடுத்துருக்காங்க இரநூத்தி இருபத்தி ஒன்று கிலோ வெயிட் இருக்குது இந்த வண்டி ஏபிஎஸ் இருக்குது டிசிஎஸ் கிடையாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின்ஜா தௌசண்ட் சிசி இன்ஜின் இது பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி நாற்பத்தி மூணு சிசி இன்ஜின் நாலு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிஹெசி பவரை வெளிப்படுத்துது பதினொன்று புள்ளி ஒன்று கிலோகிராம் டார் கிடைக்கிது ஆறு கியர் கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பத்தோறு கிலோ இருக்குது இந்த வண்டி இதில் ஏபிஎஸ் இருக்குது டிசிஎஸ் அதாவது ட்ராக்ஸன் டிராக்ஸன் கண்ட்ரோல் சிஸ்டமும் கிடைக்கி இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெர்சிஸ் தௌசண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஆயிரம் சிசி இன்ஜின் தான் பதினஞ்சு 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 லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்தியாவில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆயிரத்தி நாற்பத்தி மூணு சிசி இன்ஜின் நாலு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது பிஎஸ்வி பவர் கிடைக்குது பத்து புள்ளி நாலு கிலோகிராம் டார் கிடைக்குது ஆறு கியரை கொடுத்துருக்காங்க இரநூத்தம்பது கிலோ வெயிட் இருக்குது இந்த வண்டி ஏபிஎஸ் இருக்குது டிசிஎஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிஞ்சா இசட் ஆர் டென் அதாவது மிஞ்சா இசட் எக்ஸ் டென் ஆர் அப்படிங்கிற மாடல் இது பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் ரூபாய்க்கு இந்தியாவில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சிசி இன்ஜின் நாலு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க இரநூத்தி பத்து பிஹெச்பி பவரை வெளிப்படுத்துது பதினொன்று புள்ளி ஆறு கிலோகிராம் டார்க் கிடைக்குது ஆறு கேர் கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஆறு கிலோகிராம் எடை இருக்குது இந்த வண்டி டிசிஎஸ் இருக்குது ஏபிஎஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிஞ்சா இசட் எக்ஸ் ஃபோர்டீன் ஆர் அதாவது பதினான்கு ஆர் அப்படிங்கிற மாடல் நிஞ்சா இசட் எக்ஸ் ஃபோர்டீன் ஆர் அப்படிங்கிற மாடல் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இது இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி சிசி இன்ஜின் நாலு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பது பிஹெச்பி பவரை வெளிப்படுத்துது பதினொன்று பதினாறு புள்ளி ஒன்று கிலோகிராம் டேப் கிடைக்குது ஆறு கியரை கொடுத்துருக்காங்க இரநூத்தி அறுபத்தொம்போது கிலோ வெயிட் இருக்குது இந்த வண்டி ஏபிஎஸ் பிரேக் இருக்குது டிசிஎஸ் அதாவது டாக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டமும் இதில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது ஹெச் டூ அதாவது கேவசாகி ஹெச் டூ மாடல் இது முப்பத்தொன்பது லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய்க்கு இந்தியாவில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சிசி இன்ஜின் நாலு கி சிலிண்டரை கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு பவரை வெளிப்படுத்துது பதிமூணு புள்ளி ஆறு கிலோகிராம் டார்க் கிடைக்கிது ஆறு கியரை கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பத்தெட்டு கிலோ வெயிட்ருக்கு இந்த வண்டி இதில் ஏபிஎஸும் இருக்குது டிசிஎஸும் இருக்குது